ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, சுசியம். தீபாவளி ஸ்பெஷலாக இந்த சுசியம் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதை ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்ற தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சுசியம் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு ஊற வைக்கணும். அதுக்கு பவுலில் ஒரு கப்பு போல் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பை 2-3 முறை தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா 4 மணி நேரம் ஊறினா தான் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். டைரெக்டாக நீங்கள் அப்படியே குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது நிறைய விசில் கொடுத்து வேக வைக்கணும். இந்த மாதிரி பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம தண்ணி எடுத்துட்டு குக்கர் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம வந்து பருப்பு நல்லா ஊற வச்சதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஒரு 4 விசில் கொடுங்க. குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு 4 விசில் கழித்து நீங்கள் ப்ரெஷர் அடங்கினதும் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்குங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக பருப்பை ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா 6-7 விசில் கொடுத்தீங்கன்னா தான் வேகும். கூடவே தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். பாருங்கள், நான் ஊற வச்சுட்டு பருப்பை வேக வச்சேன், நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. 4 விசில் தான். இதில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டியை வச்சு வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பருப்பில். அப்போ தான் நமக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தண்ணி நல்லா வந்து ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் வச்சுருந்தேன், தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி மசிக்கிறத வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். மசிக்கும் போது ரொம்ப ஃபைனலாக மசிக்கக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன பருப்பு பீஸ் வந்து இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. பாருங்கள், தண்ணி நல்லா நான் இருத்துட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உள்ளே வந்து பூர்ணம் பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நான் மசித்து எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரைச்சல். இந்த மாதிரி பாத்திரத்தில் 3/4 கப்பு போல் வெள்ளம் எடுத்திருக்கேன். பாகு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு கரைக்கிறது ஏன்னா தூசிலாம் இருக்கும். அதனால தான் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளைக்கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். பாகு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம அதில் உள்ள தூசியை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம பூர்ணம் உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுசியும். இதை வந்து லைட்டாக அந்த நெய்யிலேயே வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக நம்ம வறுத்தோம்னா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கரைச்சலை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கோங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தூசிலாம் இருந்துச்சுன்னா வடிகட்டுறதுல ஃபில்டர் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கம்பி பதம்லாம் போகக்கூடாது. ஜஸ்ட்டு கலந்து மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காயோடு சேர்ந்து வெள்ளை கரைச்சிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். மசித்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவுமே இதை வந்து ஒரு 5-6 நிமிஷம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கரைச்சலோட பருப்பு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து பருப்பு வந்து உருண்டைகள் பிடிக்கிற மாதிரி நல்லா பைண்ட் ஆகி வரும். கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் கெட்டியான பதத்துக்கு போகும். கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் நல்லா வளர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கரெக்டாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும் நம்ம. இப்போ இது கரெக்டாக இருக்கிறத நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சின்னதாக ஒரு உருண்டையை பிடிச்சேன், நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ இது கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு நம்ம விருப்பப்படி மீடியமான சைஸில் உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். நான் கைக்கு அடக்கமாக சின்ன சின்ன உருண்டைகளாக கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். இது மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கையில் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள். நான் எண்ணெய் கூட கையில் தடவிக்கலை, நெய் கூட தடவிக்கலை. அப்படியே தான் உருண்டையை வந்து உருட்டினேன். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற
பூர்ணம் வந்து பர்ஃபெக்ட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு வெளியில் வைக்கிற மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பவுலில் 3/4 கப்பு போல் மைதா மாவை எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எப்போ நீங்கள் சுசியம் பண்ணிங்களாலும் அரிசி மாவு சேர்த்து இதை வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா உங்களுக்கு மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி வந்து ஊற்றும் போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து டிப் பண்ணி அந்த உருண்டையை டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நல்லா மேலே பைண்ட் ஆகும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இதில் 2 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே இதை வச்சிடணுங்க. இந்த மாதிரி மாவு நல்லா ஃபைனாக இருக்கணும், கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஒரு பிளேட்டை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த உருண்டையை டிப் பண்ணி போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நமக்கு மாவும் தயாராகிடுச்சு, அதே மாதிரி உள்ளே வைக்கிற பூர்ணமும் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பூர்ணத்தை எடுத்து நம்ம ஒரு உருண்டைகளை டிப் பண்ணி அழகாக எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளை சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மாவில் டிப் பண்ணி ஒரு 5-6 உருண்டையை பேட்சாக பொறிச்சிடுங்க. மொத்தமாக போட்டு எடுக்க வேண்டாம், உடனே வெந்து வராது. மேலே உள்ள மாவு வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரணும். அதே மாதிரி ஒரு உருண்டையை தள்ளி சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் எண்ணெயில் வந்து இது வேகணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும், இல்லைனா அந்த ஒட்டியிருக்க மாவு வந்து சரியாக கூட்டாகாது. அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 உருண்டை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடுறேன். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்பவுமே கொஞ்சம் நல்லா அதை சுற்றி நல்லா வேக விடணும். அப்போ தான் நமக்கு சுசியம் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி நீங்கள் உருண்டைகளை நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு மேலே சூப்பராக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா பூர்ணம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு பக்காவாக வந்து சுசியம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு பேட்சாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், சூப்பரான ஒரு டேஸ்டியான சுசியம். ரொம்ப ஈஸியாக எளிமையாக வீட்டிலையே நம்ம அழகாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சுசியம் எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.